வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 13 நாட்களாக ரஷ்யா உக்ரைன் இடையேயான அந்த போர் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய மாணவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் எப்படியாவது மீட்கப்பட்டு அவருடைய வீடுகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் அந்த 25வது தேதியிலிருந்தே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டே இருந்தார். இந்த நிலையில் ஒன்றிய அரசும் அதற்கான முன்முயற்சிகளிலே ஈடுபட்டார்கள். அதாவது தேவி பாரத் என்கிற ஒரு திட்டத்தினுடைய அடிப்படையில், கங்கா என்கிற அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் அங்கிருந்து மாணவர்கள் எல்லாம் மீட்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 20,000 மாணவர்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது. 16,000 மாணவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் என்பவர்கள் 2,000 தாண்டும் என்கிற ஒரு சூழலிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடியது. இன்னும் ஒரு சிலர் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த மீட்பு பணியின் போது ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் பாரபட்சம் காட்டியதாக நிறைய புகார்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லைகளில் வந்து சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் நாம் விரிவாக வாதிக்க கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய நிகழ்ச்சியிலே அனுஷா அவர்கள், உக்ரைனிலிருந்து தமிழ்நாடு திரும்பியிருக்கக்கூடிய கொடைக்கானல் மாணவி, அவர் இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள், மூன்று பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல அனுஷா கிட்டேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். வணக்கம் அனுஷா, நீங்கள் தமிழ்நாடு வந்து வீடு வந்து சேர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் அங்கே சிக்கிக்கிட்டதுக்கான காரணம் என்ன? போர் தொடங்க போகுது அப்படின்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்குது, உக்ரைனில் இருக்க உங்களுக்கு ஏன் தெரியலை அப்படிங்கிற கேள்வி. 23 வரைக்கும் உக்ரைன்ல இருக்கவங்களுக்கே வார் நடக்குமான்றது தெரியாத போது நாங்க என்ன பண்ண முடியும்? இந்தியால இருக்க நியூஸ்ல மட்டும்தான் அந்த நியூஸ் வந்துச்சே தவிர்த்து அங்க அபிஷியலா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எங்களுக்கு கிடைக்கல. எம்பசில இருந்துமே எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்க போறதுன்னா போலாம், டெம்பரரியா இருக்கவங்க போலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் இப்ப 6வது வருஷம் படிக்கிறேன், எனக்கு இன்னும் 2 கிராஜுவேஷன். சோ நான் எப்படி கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போது என்னால வர முடியும்? நிச்சயமா இந்தியன் எம்பசில இருந்து உங்களுக்கு சொன்ன அறிவுறுத்தல் போனா போகலாம்னு சொன்னாங்களா இல்ல அதையும் சரிவர சொல்லலையா? கம்பல்சரியா சொல்லல அவங்க, நீங்க போயே ஆகணும், மத்த நாடுகள் எல்லாமே நீங்க போயே ஆகணும்னு சொன்ன போது நம்ம அரசாங்கம் வந்துட்டு நீங்க போனா போகலாம், இங்க வேலை இல்லைன்னா போகலாம் தான் சொன்னாங்க. நாங்க 23 வரைக்கும் எங்களுக்கு கிளாஸ் நடந்துட்டா இருந்துச்சு. நிச்சயமா அதுக்கு பிறகு, போர் தொடங்கினதற்கு பிறகு நீங்க என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திச்சீங்க, எவ்வளவு சிரமப்பட்டீங்க, அங்கிருந்து எல்லைக்கு வர வரைக்கும் என்ன மாதிரியான சங்கடங்கள்லாம் அனுபவிச்சீங்க? எம்பசி சொன்னது என்னன்னா, நீங்க எப்படினாலும் கிளம்பி பார்டருக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. திங்கட்கிழமை இது நடந்தது, வார் நடந்து 4 கழிச்சுதான் இது நடந்தது எங்களுக்கு. அந்த 4 வீட்டுல நாங்க இருந்தது பங்கருக்குள்ளயும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லயும் இருந்தனால நாங்க கொஞ்சம் சேஃபா தான் இருந்தோம் அப்ப இருந்த வரைக்கும். மண்டே இவங்க சொன்னனால நாங்க ஃபோர்ஸா தான் போனோம், அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுக்காக தான் நாங்க கிளம்பினோம். ஆனா அப்ப கிளம்பும் போது காலையில இருந்தே ட்ரெயின் விடுறதா சொன்னாங்க. ஆனா ட்ரெயின் விட்டது வந்துட்டு உக்ரைனியன்ஸுக்கு மட்டும்தான் விட்டாங்களே தவிர்த்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியா விடல. சோ யுக்ரைனியன்ஸ்க்கு விட்ட ட்ரெயின்லயுமே எங்களுக்கு இடம் கிடைக்கல, ஏன்னா அவங்களதான் முதல் ஏத்துனாங்க. நாங்க ரொம்ப நேரம் நின்னு அப்புறம் எங்களுக்கு இடம் கிடைக்காம கடைசி ட்ரெயின்ல, கடைசி எந்த ட்ரெயின்ல ஏறணும்னு கூட எங்களுக்கு தெரியாம ஏறி போனதுதான் நாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்க ஒரு சதர்ன் ரீஜன், யுக்ரைன்ல இருக்க ஒரு சதர்ன் ரீஜன்லதான் நாங்க போய் இருந்தோம். அங்க இருந்து ரொமேனியா எங்களுக்கு பக்கமா தெரிஞ்சிச்சு, 30 கிலோமீட்டர். அங்க இருந்து நாங்க கார் எடுத்துட்டு டாக்ஸி புக் பண்ணி நாங்க தான் ருமேனியா பார்டர் போனோம். அப்பயுமே எங்களால முழுசா போக முடியல, ஏன்னா இவங்களுக்கு பெர்மிட் கிடையாது பார்டர் டு பார்டர் கிராஸ் ஆறதுக்கு. சோ அங்கிருந்து நாங்க நடந்துதான் போனோம். சோ அப்ப ஸ்னோ டைம் வேற -5 degrees இருந்துச்சு அப்போ. சோ நாங்க அது நடந்துதான் பார்டருக்கு போனோம். பார்டர் போனதுக்கு அப்புறமுமே ஒரு 4 5 பார்டர்லயும் நின்னோம், செக்யூரிட்டி செக்கா இமிகிரேஷன்ல இருந்து கூப்பிடுவாங்களான்றதுக்காக நாங்க ரொம்ப நேரம் அங்கதான் நின்றுந்தோம். குளிர் வேற அந்த டைம்ல. அப்புறம் பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம், எப்படியோ கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்த வாலண்டியர்ஸ் வந்துட்டு ரொமேனியா கவர்மெண்ட்ல இருந்து அவங்க அசைன் பண்ண வாலண்டியர்ஸ் வந்துட்டு எங்களை பஸ்ல ஏத்திட்டு போய் ஷெல்டர்ல விட்டுட்டாங்க. ஓகேப்பா, அதாவது அங்கிருந்து நீங்க நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்தியன் எம்பசியை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின்ல இடம் கிடைக்கல, எங்களை ஏத்த மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு நீங்க பாஸ் பண்ணீங்களா? ஒன்ஸ் நீங்க இந்த ருமேனியாவோட பார்டர் வந்ததுக்கு பிறகு, அதுக்கப்புறம் நீங்க தொடர்பு கொண்ட போது அவங்க என்ன சொன்னாங்க இந்திய தூதரத்துல இருந்து?
மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியல, பட் எங்களுக்கு கொடுத்த நம்பர் நாங்க ட்ரை பண்ணதுல யாருமே எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு, அதுவும் ஒரு இந்தியன். அந்த சதர்ன் ரீஜன் நான் சொன்னேன்ல, அந்த ட்ரெயின் போய் இறங்கின இடத்துல அவரு இந்தியனா இருந்த ஒரு வாலண்டியரா இருந்தவர் தான். அவர் எம்பசியை சேர்ந்தவர் கிடையாது, அவர் தான் எங்களுக்கு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணா. நீங்க பே பண்ணியாச்சும் போயிருங்க, ஏதோ டாக்ஸி கிடைச்சனால நாங்க அவருக்கும் தேங்க் பண்ணணும். அவரு எங்களை கூட்டிட்டு போனார். பட் எம்பசில இருந்து நாங்க அபிஷியலா யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல, எப்படியோ பார்டர் போயாச்சு. பட் பார்டர்லயுமே எங்களுக்கு எம்பசில இருந்து யாருமே நிக்கல, அங்கனக்குள்ள நாங்களா தான் ஷெல்டருக்கு போனோம். பட் ஷெல்டருக்கு போனதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம்ல வந்தாங்க, நாங்க ஒரு ஆஃப்டர்நூன் போனோம், ஈவினிங் டைம்ல ரெண்டு பேர் வந்தாங்க. ஓகே, பார்டருக்கு பார்டர் வந்ததற்கு பிறகு அங்கிருந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள், இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இல்ல இந்தியன் எம்பசி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்களா? ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ளைட் ஏறினதே நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னால தான், அதை நாங்க தப்பு சொல்ல மாட்டோம். நார்த் இந்தியன்ஸ்மே எல்லாத்தையுமே நான் தப்பு சொல்ல மாட்டேன். அங்க இருந்த ஒரு லேடி, ஒரு எம்பசில இருந்து ஒரு லேடி, ஒரு ஜென், ஒரு ஆளுங்கிறது எங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்க. பட் எங்களுக்கு ஃபுட் ஷெல்டர் எல்லாமே கொடுத்தா ருமேனியன் கவர்மெண்ட் தான். ஸோ அங்க இருக்க ஒரு ஆர்கனைசேஷன், அங்க இருக்க ஒரு வில்லேஜ், 5000 பேர் இருக்க ஒரு வில்லேஜ் உள்ள ஒருத்தவங்க தான் எங்களுக்கு அங்கனுக்குள்ள அடைக்கலம் கொடுத்தது அவங்க தான். ஸோ இவங்க வந்தது வந்து அந்த ஒரு லேடி பண்ண தப்பு தான், அவங்க தான் பாரபட்சம் பார்த்தது. நார்த் இந்தியனோ சவுத் இந்தியோன்றதுக்கான பாரபட்சம் பார்த்ததே அவங்கனாலதான். இந்தியன்ஸ் எல்லாரும் இருக்கும் போது இங்கிலீஷ்ல வந்துட்டு அவங்க சொல்லணும், ஏன்னா வந்துட்டு சில பேருக்கு முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு பாதி பேருக்கு ஹிந்தி எதுவுமே தெரியாது. சோ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுமே ஹிந்தியில தான் பண்ணாங்க. சோ பாதி பேருக்கு புரியல அவங்க என்ன சொல்றதுன்னே. சோ லைன்ல நிக்க சொன்னாங்க டோக்கனுக்காக, அப்பதான் ஃப்ளைட் வரும், டோக்கன் படிதான் அவங்க ஃப்ளைட் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்படி நிற்கும் போது அந்த ஒரு லேடி பண்ண தப்பு தான் வந்துட்டு எங்களுக்கு பாரபட்சம் பார்த்ததுக்கான இது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே இருந்த பொழுதுமே அந்த லேடி சொன்னது என்னன்னா, நீங்க பாத்ரூம் வாஷ் பண்ணணும். 400 பேருக்கு ஒரே பாத்ரூம் தான் அங்கே, 400 மொத்தம் 500 பேர் இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனியாக பாத்ரூம் இருந்துச்சு, ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே 250 மெம்பர்ஸ், கேர்ள்ஸுக்குமே ஒரு பாத்ரூம் தான், பாய்ஸ்க்குமே ஒரே பாத்ரூம் தான். ஸோ அந்த பாத்ரூமையுமே யார் வாஷ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும், ஃப்ளைட்ல ஏறதுக்கு உங்களுக்கு நாங்க சான்ஸ் கொடுப்போம், டோக்கன் ஃபர்ஸ்ட் கொடுப்போம் அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அந்த லேடி தான் தப்பாங்க. ஓகே, பாத்ரூம் க்ளீன் பண்ணனும்ங்கிறது அந்த நம்ம அதாவது எல்லையில இருக்கக்கூடிய இடம், நீங்க தங்கியிருந்த இடங்கள் இல்லையா? ஆமா. ஓகே, இதுல வந்து அந்த பாகுபாடு பாரபட்சம் அப்படிங்கிறது மொழியினுடைய அடிப்படையில மட்டும் இருந்ததா, வேற ஏதாவது அடிப்படையில இருந்துச்சா அந்த பாகுபாடு பாக்குறதுங்கிறது? எல்லாரையும் நம்ம குறை சொல்லல, அவங்க குறிப்பிட்ட அந்த ஆள் நடந்துட்டு பார்டர் டு பார்டர் கிராஸ் ஆறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, ஆனா எங்களுக்கு ஃபிளைட் விட்டாங்க, அதுக்கு மத்திய அரசு நாங்க எப்பயுமே நன்றி தெரிவிப்போம். பட் அந்த லேடி அந்த இடத்துல வந்துட்டு பாரபட்சம் பார்த்தது உண்மைதான். நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் தனியா பிரிச்சு பார்த்ததும் உண்மைதான். ஏன்னா எங்களுக்கு டோக்கன் கொடுக்கும் போதே வந்துட்டு நாங்க மூணு பேர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நாங்க போய் டோக்கன்ல நிக்க போதுமே அவங்க எப்படி பாக்குறதுனே தெரியல, அவங்க சொல்றதே ஒரு மாதிரி இருக்கும். சோ அப்பயே எங்களுக்கு புரிஞ்சிச்சு இவங்க பாரபட்சம் பாக்குறாங்கன்னு. ஓகே, அவங்க பாரபட்சம் பார்த்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட், சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு எந்த அளவுக்கு இருந்தது? இல்ல அவங்க தான் முதல்ல ஃபிளைட்ல ஏத்தி அவங்க தான் அனுப்பப்பட்டாங்களா? அவங்க தான் முதல்ல அனுப்பப்பட்டாங்க. நாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், 5 நாள். எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் இருந்தாங்க, நான் போனது திங்கக்கிழமை, எனக்கு முன்னாடி சனிக்கிழமை வந்தவங்க, வெள்ளிக்கிழமை வந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா அதுக்கு எனக்கு முந்தின நாள் வந்தவங்க, எனக்கு அடுத்து வந்தவங்க எல்லாம் அடுத்து டோக்கன், எனக்கு முன்னாடி டோக்கன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கல, இவங்கதான் அதை தூண்டி விடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தாங்க, பக்கத்து பக்கத்துல தான் நாங்க எல்லாமே ஒரே ஷெல்டர்ல இருந்தனால அவ்வளோ ஒன்னும் பாரபட்சம் இல்ல, எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. ஆனா எம்பசிக்காரவங்க பண்ணது வந்துட்டு தப்பு, அது அந்த லேடி மட்டும்தான். அந்த ஆபீசர் ஒருத்தர் இருந்தாரு, பட் அவ்வளோக்கு அவர் எதுவுமே பேசினது இல்ல, சும்மா அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவங்க பாதி நேரம் ஹிந்தியில தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா, நார்த் இந்தியன் அப்படின்னு நார்த் இந்தியா சார்ந்தவங்க அந்த மாநிலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா எந்த மாநிலம் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? எந்த மாநில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? எங்களுக்கு அவ்வளவு புரியல அவங்க சொன்னது. ஆனா பக்கத்துல எங்க பக்கத்துல ஒரு ஜூனியர் பசங்க இருந்தாங்க, ரெண்டு பேரு ஹிந்திக்காரவங்க தான், அவங்களும் அவங்க குஜராத்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க உத்தரப்பிரதேஷ்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து போறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ நீங்க இந்த பக்கம் சவுத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த மாநிலத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க? தமிழ்நாடு, கேரளா, அந்த மாதிரி எந்த மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் நீங்க அதிக பேர் இருந்தீங்க?
நாங்க நான் இருந்தப்ப என்னோட கேம்ப்ல வந்துட்டு மலையாளிஸ் நிறைய இருந்தாங்க, தமிழ் நிறைய இருந்தோம். நாங்க ஒரு 50 பேர் கிட்ட இருந்தோம், எல்லாருமே சேர்த்தே 50 பேர் தான் எங்க ஷெல்டர்ல. ஆனா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நாங்க சொல்றோமே 600 பேர்னா, எங்க 50 பேர் சவுத் இந்தியனா 450 பேர் அங்க ஹிந்திக்காரங்க தான் இருந்தாங்க. ஓகே, கழிவறையை சுத்தம் பண்ணாதான் நீங்க விரைவில் வீட்டுக்கு போகலாம் நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அதை செய்தவர்கள் அப்படின்னு இருக்காங்களா? மாணவர்கள் வந்து நான் அப்படியே தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த சூழலுக்கு உட்படுத்தப்பட்டீங்களா, செஞ்சீங்களா? நாங்க அதை செய்யல. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பசங்களுக்கு என்ன தெரியும், அவங்கள சின்ன பசங்க, அவங்க சொல்றாங்களேன்னு போய் செய்யதானே செய்வாங்க அவங்க. ஓகே, அதை பத்தி நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அங்க அவங்க 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 ஒரு ஆள் தான் பிரச்சனையா இருந்தாங்க அப்படிங்கும் போது வேற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க, இல்ல நீங்க இந்தியாவுக்கு வந்ததற்கு பிறகு அதை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீங்களா? இல்லைங்க, நாங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம், எம்பசிக்காரங்க தான் அங்கே ரெஸ்பான்சிபிள். அவங்கள்ட்ட நாங்கள் ஏதாச்சும் பகைச்சிக்கிட்டா நாங்கள் ஊருக்கு போக முடியாது. அந்த நிலைமையிலையும் நாங்கள் தள்ளப்பட்டோம். அட் த சேம் டைம் நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் கூட எங்களால் அஃபீஷியலாக எந்த கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனால் நார்த் இந்தியன்ஸே அந்த லேடி மேலே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மூவ் பண்ணி. இருந்தாலுமே அந்த லேடி அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களாலேயும் மூவ் பண்ண வர முடியாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? நிச்சயமா ஹிந்தியில மட்டுமே பேசினாங்க, இன்னொன்று நீங்க டாய்லெட் கிளீன் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு விதமான அணுகுமுறையோடு அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. சூர்யா வெற்றிகொண்டான் சார், இப்போ அனுஷா பேசுனதை நம்ம கேட்டோம், எல்லையில் அவங்க எந்த அளவுக்கு சிரமம் பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எம்பிக்கள் அங்கங்கே 4 நாட்டுக்கு போகிறாங்க, 4 பேர் நியமிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 4 பேர் நியமிக்கிறாங்க. அதன் அடிப்படையிலேயே பாஜகவினர் கேள்வி கேட்குறாங்க, இது ஒன்றிய அரசனுடைய வேலை, தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு, என்ன செஞ்சிட முடியும்? அப்போ ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருச்சு? ஃப்ளைட்டை விட்டு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் மட்டும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கறது? இப்போ எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ போயிட்டு வந்த ஒரே ஒரு சகோதரி என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்களா, தமிழ் தமிழச்சி அப்படிங்கிற அந்த உணர்வோடு அங்கே இந்த உக்ரைன் நாட்டில் யாரும் பார்க்கல, ரஷ்யாவில் யாரும் பார்க்கல, எம்பசியில் இருக்க இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு லேடி பார்க்குறாங்க. இது என்ன சார் அர்த்தம்? இது இந்தியாவில் குடியிருக்கிறதுக்கு பதிலாக தமிழெல்லாம் இனிமேல் உக்ரைன்லேயே குடியிருக்கணுமா? அப்படியே ரஷ்யாவில் குடியிருக்கலாமா? இப்போ தமிழெல்லாம் என்ன அகதிகள் முகாமலையாக நாங்கள் இந்தியாவில் இருக்கோம்? ஒட்டு மொத்தமாக இது என்ன? இப்போ அந்த பொண்ணு பேசுனதுலேருந்து நீங்கள் எதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இப்போ இதே கேள்வி, இப்போ இந்த தமிழகத்துக்கு இவர் முதலமைச்சர், எங்கள் தலைவர், அவர் முதலமைச்சராக இல்லைன்னாலும் இந்த வேலையை அவர் செய்வார். நீங்கள் அங்கே வாங்க, அவர் பிள்ளைங்களை பெற்ற அப்பா, அதனால் அவர் அங்கே படிக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன காரணத்துக்காக அங்கே போகுது, போகிறதே தப்பாச்சு அப்படின்னு அவர் வேதனையில் இருக்கார். அதனுடைய விளிம்பு தான் அந்த நீட்டை எதுக்கிறது. ஓகே, இங்கே நீட்டில் சீட்டு கிடைக்கல, அதிக மார்க் வாங்கினாலும் பிசி எம்பிசி ஏதாவது ஒதுக்கி விட்டு இல்லைன்ட்டான். அப்படியே இருந்தாலும் பணம் அதிகமாக கட்ட முடியல, அதனால் வழி இல்லாமல் அங்கே போய் படிக்குதுங்களேன்னு அவர் அந்த கவலையிலேயே இருக்கார். அதுவே தப்புன்னு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு எதுக்கடா தமிழ்நாட்டை விட்டு வெளில போகணும், அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு அவர் அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் நீட்டையே தூக்கி எறிகிறோம் வெளியில். நாங்கள் அங்கேயே எதிர்ப்பு கொள்கையில் தெளிவாக இருக்கோம், தமிழ்நாட்டு மக்கள் மேலே, மாணவர்கள் மேலே, இந்த மருத்துவத்தில். ஆனால் அதை கூட உணராமல் இப்போ இங்கேருந்து எங்களை கூப்பிட்டு ஒன்றிய அரசு அங்கே ஆள் அனுப்புன்னா, இப்போ நீங்கள் கூட அந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏம்மா நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க, போர் நடக்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாதா? இந்த கேள்வி அங்கே வச்சுங்க. நான் இந்த கேள்வி அங்கே கேட்ட மாதிரி நான் இதே பிஜேபியிட நீங்கள் திரும்பி கேட்கணும், நாம் கேட்போம். முப்படையை கையில் வச்சுருக்க மோடிக்கு தெரியாதா? அங்கே உக்ரைன்லேயும் ரஷ்யாவிலையும் இல்லை, விருப்பம் இருந்தால் போங்கன்னு சொல்லியிருக்காங்களே. இருங்க இருங்க வரேன், நான் இப்போ அங்கே வரேன். சரி, மோடிக்கும் ரஷ்யாவுக்கு இங்கேருந்து மோடி போனால் என்ன பண்ணுறாங்க, ரத்தன கம்பளம் விரித்து புதின் கூட்டு போய் ரெண்டு இட்லி பொண்ணு போண்டாலாம் வாங்கி கொடுத்து திருப்பி அனுப்புகிறாங்கல்ல. சரி, நல்ல நட்புறவு நாடுன்னு தானே பல நாடோடு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அங்கே போர் நடக்க போது உக்ரைனுக்கு இதை மாதிரி இஷ்யூ வருது? ஏன் நீங்கள் முன்கூட்டியே 2 மாதத்துக்கு முன்னால் தகவல் சொல்லலாம், இல்லை கம்பல்சரி வான்னு சொல்லலாம், இல்லை ஒரு 200 ஃப்ளைட்டை கொடுக்கலாம், இல்லை டேஞ்சர் ஜோனை நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம், எதுவுமே உங்களால் பண்ண முடியாதா? சரி, நீங்கள் தான் பண்ண தவறிட்டீங்க, நாங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? எங்கள் பிள்ளைங்க அங்கே இருக்குல்ல தமிழ்நாடு. இல்லை வேடிக்கை பார்க்க முடியாது சார், நீங்கள் சொன்னீங்க வேடிக்கை பார்க்க முடியாது. முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை முதலமைச்சர் இல்லைனாலும் செஞ்சிருப்பார், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதிகாரம் இல்லையே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குது. நீங்கள் வந்து வெளியுறவுத்துறை விவகாரம் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே எங்கள் எல்லாமே, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள்? அப்போ எங்கள் எம்பியெல்லாம் என்ன ரஷ்யா எம்பியா? அப்போ எல்லா ஸ்டேட்டோட எம்பி தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு? சார் நீங்கள் இப்படி பாருங்கள் சார், அவங்க இன்னும் இந்த இங்கே இருக்க பிஜேபி எல்லாம் அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்,
ஒன்றிய அரசு, நாங்கள் தான் இங்கே வானளாவிய அதிகாரம், எங்களுக்கு தனி அரசு, தமிழ்நாடு நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இதுக்கு எங்கள் அண்ணா பேரறிஞர் அண்ணா அப்பயே சொன்னார், யூனியன் இஸ் லைக் ஆனியன்னார். ஆனியன்னா என்ன? என்ன வெங்கடேஷ் சார், ஆனியன்னா வெங்காயம். வெங்காயத்தை நல்லா உரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே ஒன்றும் இருக்காது. எல்லா மாநிலமும் சேர்ந்தது தான் சார் ஒன்றிய அரசு. அதுக்கு பேர் தான் சொன்னோம், நாங்கள் நல்ல வேலை ரொம்ப மரியாதை கொடுத்து யூனியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ஓவரா பண்ணா ஆணியன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு கோபத்தை நீங்கள் உண்டாகக்கூடாது. நீங்கள் வேற, நாங்கள் வேற, நாங்கள் வேற, நீங்கள் வேறன்னு என்ன உங்களுக்கு அதிகாரம்? அப்போ என்ன உங்களால் அங்கே என்ன பண்ண முடியும்? பண்ணலை. அதனால தான் எங்கள் எம்பிங்களை, எங்களுக்கு இந்த ஒன்றிய அரசில் பங்கு இருக்குது. சரி, நாங்கள் இல்லைனா நீங்கள் இல்லை. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம், கப்பம் கட்டுறதுக்கு தயாராகி வந்துகிட்டு இருக்கோம், ஆனால் கை கட்டி உணவுகிட்ட மண்டி போட தயார் இல்லை. இதுதான் எங்கள் தலைவரோட பாலிசி. ரைட். அப்படி பார்த்தா எங்கள் எம்பியெல்லாம் என்ன, உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் யார்கிட்ட போகிறது? அப்போ எங்கள் மாணவர்களுக்காக எங்கள் அதிகாரம், எங்கள் எம்பி, நாங்கள் எங்கள் முதலமைச்சர், 3.5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம். நீ ஃப்ளைட்டு செலவை நீ ஏற்றுக்கலாம், நாங்கள் தனி ஃப்ளைட் எடுத்து அனுப்புவோம். ஓகே, நீங்கள் தவறுனா நாங்கள் தனி அனுப்புவோம். அந்த அளவுக்கு அவர் அதில் கவனம் செலுத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறார். நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த பாப்பா சொல்லுது, இது கூட பரவாயில்ல, 1 வீக் முன்னால் நான் இதே வேறு ஒரு ஊடகத்தில் பேசும்போது கேட்டேன். அன்றைக்கி அந்த டேஞ்சர் ஜோன் அன்னைக்கு அங்கே லைவ்லேயே பேசும்போது கேட்குறோம், பாத் இந்த ரயில்வேல அடி அண்டர் கிரவுண்டில் ஒளிஞ்சிருக்கு, ஒளிஞ்சிட்டு கையில் பணம் இல்லையா, பண்ணு ரொட்டி தான் வாங்க முடியுமா, 5 பேர் சேர்ந்து ஒரே ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிட்றாங்க. நான் கேட்குறேன் எம்பசியிலேருந்து, ஏமா அங்கே உங்களுக்கு இருக்க ஒரு பணம் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு பண்ணு ரொட்டி வாங்குறதுக்காக பணம் ஒன்றது கொடுக்க ஆள் இருக்கான்னு? யாருமே இல்லைன்னு. நீங்கள் ட்ரெயின் விடுறது, ஃப்ளைட் விடுறது, ஆள் போட்டு பஸ் அனுப்புறது, இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் சார். சரி, முதல்ல அங்கே உள்ளே படுத்து கிடக்கிற 100 பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க, நீங்கள் பெத்த பிள்ளைங்க, நாங்கள் பெத்த பிள்ளைன்னா நமக்கு முதல்ல என்ன தோணும்? அவன் பசியில் இருப்பானே, சாப்பிட முடியலையே. இல்லை, இந்த உணர்வு பூர்வமாக பேசுகிறதெல்லாம் சரி சார், ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு கவர்மெண்ட்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினால தான் போர் நிறுத்தமே நடந்துச்சு, அதனால தான் மாணவர்களை மீட்க முடியுது அப்படின்னு மோடி பேசியிருக்கிறாரு. நாங்கள் சொன்னதுனால தான் போர் கிட்டத்தட்ட நின்றுருக்குன்னு பாஜகவும் சொல்கிறாங்க. இது இதை விட நிர்மலா சீதாராமனை கூட ஒரு நாள் கேட்டிருக்காங்க. இதை ஆரம்பித்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும் போதே, ஏன் நீங்கள் இவ்வளோ அவசரப்பட்டு கேட்குறீங்க, நான் என்ன உக்ரைனில் நடக்கிற போருக்கு போட் எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு அந்த அம்மாவே பொறுப்பு இல்லாமல் தான் பேசுது. அந்த மாதிரி தான் இப்போ இவங்கெல்லாம் இதான், இப்போ எச்சிராஜாவும் அண்ணாமலையும் சொல்லலையா, இப்போ எங்கள் பிரதமர் மோடி பேசி தான் 6 மணி நேரம் போரை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா, அப்போ போர் தொடுக்கிறதும் நிறுத்த சொல்கிற அதிகாரம் உனக்கு இருக்குன்னா போரை தொடுக்க சொன்னது மோடியா? இப்போ நீங்கள் இங்கே வரமாட்டிங்களா? ஏன் சார், நீங்கள் சொன்னால் போரை நிறுத்துறாரு புதின். அப்போ நீங்கள் சொல்லி தான் போரே நடக்குதா? என்ன சார் இதெல்லாம் ஒரு வேண்டாம் விதம். இவங்கெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமான அரசியல்வாதி, ஆக்கப்பூர்வமான அறிவாளிகளா தமிழ்நாட்டில்? இவங்க நம்மளே கேட்பாங்க, இங்கேருந்து போட்டோ எடுத்துகிட்டு போய் என்ன கோபாலபுரத்துலேருந்து பஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களா, உங்களால் அது முடியுமா அப்படின்னு எச்சிராஜா கேட்குறாரு, அண்ணாமலை கேட்குது. நான் என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் ஆட்டோவில் போய் மோடியை பார்த்து அப்படியே கூட்டிகிட்டு போய் அப்ளிகேஷன் போட்டு கூப்பிட்டு வர முடியுமா? நீங்கள் அங்கே என்ன என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் கேள்வியை நான் கேட்கக்கூடாது சார். அங்கே பாதிக்கப்பட்டிருக்க அந்த பிள்ளைங்களோட குரல் உங்களுக்கு கேட்குதா? உடனே ஏதோ ஒன்றுனா ஏதோ ஒரு இதில் பேசுவார், ஏதோ மங்கி பார்த்தா மங்கி பார்த்து ஏதோ ஒன்றில் பேசுவார், அப்படியே உக்ரைனுக்கு ஃபோனை போட்டு பேச வேண்டியதானே, கேட்க வேண்டியதானே சார்? எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், எங்கள் பிள்ளைங்களோட அருமை தெரியும், எங்கள் முதலமைச்சர் என்னெல்லாம் செய்ய முடியும்னு அவருக்கு தெரியும். முப்படையும் ஆள்ற அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் முப்படையும் கட்டி காப்பாற்றுற அதிகாரம் உள்ள மூளை போல என் தலைவன் இருக்கு. நிச்சயமா பேசுவோம், எப்படி வழிவகுக்கிறதுன்னு ஐடியாவும் தெரியும். கண்டிப்பா பேசுவோம். அனுஷா, நீங்க விடைபெற வேண்டிய சூழல் இருக்கீங்கனால நான் இன்னும் 2 கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க டெல்லி வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த பங்களிப்பு, அவங்க ரிசீவ் பண்ண விதம், வீட்டுக்கு கூட்டு வந்தது, அதெல்லாம் எப்படி சரியா இருந்துச்சுங்களா? அதான் நான் சொல்றேன்ல, இங்க இருந்த ஆர்கனைசேஷன் அங்க இல்ல, இத ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சாங்க. வந்தோட டெல்லி வந்தோடனே இறங்கினோடையுமே அங்க இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தாங்க, போர்ட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, எங்களை கூட்டு போய் வெளியே விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. அங்க இருந்து ஃபிளைட் புக் பண்றதுக்கு 8:30 வந்தவங்க, 11 மணி வந்தவங்க, 2:30 வந்தவங்க, 3:30 வந்தவங்க, எல்லாத்துக்குமே நைட்டோட நைட்டா ஃபிளைட் புக் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து டிஸ்ட்ரிக்டுக்கு போகிறதுக்கும் எங்களுக்கு வந்துட்டு அவங்க உதவி செஞ்சாங்க. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் 5 தடவை கால் பண்ணி கேட்டாங்க, நீங்க வீட்டுக்கு போயாச்சா, சேஃபா, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த நேம், அதெல்லாம் அவங்க ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. அதை வந்துட்டு எங்களுக்கு முன்னாடி ருமேனியாலேயே அதை பண்ணியிருந்தா எந்த ஸ்டூடெண்ட்டும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு தான் நாங்க சொல்றோம். நிச்சயமா அனுஷா, நீங்க பேசும்போது முதல்ல சொன்னீங்க, நான் 6th இயர் படிக்கிறேன், இன்னும் 2 மந்த்ஸ்ல வந்து எனக்கு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறது தான். பட் இப்போ நீங்க சிச்சுவேஷன் மோசமா இருக்கிற நிலையில நம்ம இங்க வந்தாச்சு, திரும்ப அங்க எப்போ நிலைமை சரியாகும்னு தெரியாது. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடிக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார், இந்த மாணவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு வந்து தடைபடக்கூடாது, இங்கேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படிங்கிறதான். இந்த படிப்பை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருக்கா, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாத சூழல் இருக்கீங்களா?
எல்லாரும் வார பத்தி பாம் நடக்கிறத பத்தி யோசிக்கிறத படிப்புக்காக தான் இருந்தாங்க அதிகமான பேர். அங்க வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி தான் யோசிக்கிறவங்க நிறைய பேர். ஏன்னா எங்களுக்குலாம் இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அப்படின்னும் போது எங்களால ரிப்பீட் பண்ண முடியாது. இன்னும் 1 வருஷம் ரிப்பீட் பண்றதே கஷ்டம். ஏன்னா இந்தியாவில 5.5 வருஷம், நாங்க அங்க 6 வருஷம் முடிச்சுட்டு திரும்ப இங்க ஒரு எக்ஸாம் எழுதி திரும்ப 12 மாசம் நாங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு தான் நாங்க எந்த வேலைக்குனாலும் போக முடியும். சோ அதுலயே எங்களுக்கு 7-8 வருஷம் போயிருது. சோ இதுலயும் நாங்க 1 இயர் ரிப்பீட் பண்ணணும்னா அதுவே எங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் தான். நிச்சயமா அனுஷா, உங்களுடைய கோரிக்கை என்னங்கறத சொல்லுங்க. எல்லாருடைய பார்வைக்கும் படும், என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் என்ன மூவ் பண்ணா சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 6 வருஷம் ஆயிருக்கேன். ஸோ எங்களுக்காக நான் பேசணும்னா, எங்களுக்கு இங்கே வந்தோடனே எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அது நீட்டை விடவே பெரிய கஷ்டமான எக்ஸாம்னு சொல்லுவாங்க. 2 மடங்கு அதிகமான கஷ்டமான எக்ஸாமை தான் நாங்கள் எழுதணும் இங்கே வந்துட்டு. ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு யுக்ரேனியன் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், ஹால் டிக்கெட் இதுங்க மட்டும் கொடுத்துட்டா போதும், நாங்கள் எக்ஸாம் எழுதிப்போம். ஸோ அதுக்கு மட்டும் ஏதாச்சும் வழிவகுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நிச்சயமா அனுஷா, நீங்கள் எங்களோட பேசுனதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இருப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ரொம்ப நன்றிமா.